நம்ம சேனலில் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் கோவையில் போக்குவரத்து நெரிசலான இடங்களில் வட மாநிலத்தவர்கள் பச்சிலம் குழந்தையுடன் பிச்சை எடுக்கும் காட்சி நம் மனதை நெகிழ வைக்கும் அதே சமயம் அதன் பின்னணியை பார்த்தபோது அதிர்ச்சி தான் ஏற்படுகின்றது தினமும் ஐம்பது ரூபாய் கொடுத்தால் போதும் பச்சிளம் குழந்தைகள் தின வாடகைக்கு கிடைக்கும் என விளம்பரங்கள் ஒன்று தான் இல்லை அந்தளவுக்கு பிச்சை பிஸ்னஸ் கொடி கட்டி பறக்கின்றது கோவையில் குழந்தைகளை வாடகைக்கு வாங்கி சாலைகளில் பிச்சை எடுக்க பயன்படுத்தும் பெண்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது முன்பெல்லாம் ஆதரவற்றோர் முதியோர் நோயாளிகள் மட்டுமே கையேந்தி வந்தனர் தற்போது இளம் பெண்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் கூட ரோட்டில் ஆங்காங்கு அமர்ந்து வழிபாட்டு தலங்களில் அமர்ந்தும் பிச்சை எடுப்பதையும் தாராளமாக காண முடிகிறது இதற்கெல்லாம் ஒருபடி மேலே போய் தற்போது பச்சிலம் குழந்தைகளை பிச்சை எடுப்பதில் ஈடுபடுத்தி வருகிறது சில கும்பல்கள் கோவையில் முகாமிட்டிருக்கும் வடமாநில பெண்கள் சிலர் கையில் பச்சிலம் குழந்தைகளுடன் முக்கிய சாலை சந்திப்புகளில் நின்று சிக்னலுக்காக காத்திருக்கும் வாகன ஓட்டிகளிடம் பிச்சை எடுத்து வருகின்றனர் பச்சிலம் குழந்தைகளை இடுப்பில் அமர வைத்து பிச்சை எடுக்கும் பெண்கள் ஒரு சில குழந்தைகளின் கை கால்களில் இரத்த காயக்கட்டுகளுடன் போடப்பட்டிருக்கின்றன சில குழந்தைகளின் முகம் தோல் பகுதிகளில் வெளிப்படையாக காணும் வகையில் காயங்களும் உள்ளன குழந்தைகளை பார்க்கும் பலரும் நோட்டுகளை கொடுத்து புண்ணியம் தேடிக்கொள்கின்றனர் இம்முறையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தினசரி சுமார் ஐநூறு ரூபாய் வரை கிடைப்பதாக கூறப்படுகிறது பார்ப்போர் பரிதாபப்பட வேண்டுமே என்பதற்கான குழந்தைகளுக்கு செயற்கையான காயத்தை ஏற்படுத்துவதாகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் இதுவரை காவல்துறையில் யாரும் புகார் தர முன்வரவில்லை மேலும் பிச்சை எடுக்க பயன்படுத்தப்படும் பச்சிலும் குழந்தைகள் வாடகைக்கும் விடப்படுகின்றனர் கோவை மாநகரில் காந்திபுரம் பார்கேட் வவுசி மைதானம் நேரு ஸ்டேடியம் சிவானந்த காலனி சரவணம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வட மாநிலத்தவர்கள் அதிகளவில் சாலையோரங்களில் தங்கியுள்ளனர் இங்குள்ள பல பெண்கள் தங்களது குழந்தைகளை பிச்சை எடுக்கும் பெண்களுக்கு நாள் வாடகைக்கு விடுவதாகவும் அதற்கு கூலியாக ஐம்பது ரூபாய் பெறுவதாகவும் கூறப்படுகின்றது பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றம் இச்செயலில் ஈடுபடுவாரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தும் அதிகாரம் காவல்துறைக்கு உண்டு எனினும் இது ஒரு சமூக பொருளாதாரம் சார்ந்த பிரச்சினை என்பதால் பிச்சை எடுத்தல் தடை சட்டத்தை அமல்படுத்துவதில் காவல்துறையினர் தீவிர முனைப்பு காட்டுவதில்லை பிச்சைக்காரர்களை பிடித்து மாநகராட்சி அரசு காப்பகங்களில் அடைத்தாலும் விடுகின்றனர் இதனால் காவல்துறையினரும் சமூக ஆர்வலர்களும் குழப்பம் அடைந்துள்ளனர் இருப்பினும் குழந்தைகளை வாடகைக்கு விடுவது பிச்சை எடுக்க வைப்பது காயம் ஏற்படுத்தி துன்புறுத்துவது கொடூரமான குற்றங்களாகும் இது போன்ற குற்றங்களை தடுக்கவாவது காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் அனைவரின் வேண்டுகோள் இந்த செயலில் இருந்து எல்லோரையுமே நான் வந்து குறை சொல்ல வரல ஒரு சில பேர் மட்டும் பிச்சை எடுக்கிறேன்ற பேரில் குழந்தைகளையும் வ ஒரு சில பேரை வந்து கட்டாயப்படுத்தியும் வந்து இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும்தான் இது இந்த பதிவு ஒரு சில பேர்லாம் இயற்கையாகவே அவங்களால வேறு வழி இல்லாமல் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்கள அவங்களெல்லாம் நாம் தப்பாக சொல்லவே முடியாது ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்ருங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் லைக்கை போட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்